ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இட்லி சுட்டு தக்காளி சட்னிலாம் செஞ்சுருந்தாங்க. நான் ஆக்சுவலாக இப்போ தீபாவளிக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் வந்து வீட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இட்லி தக்காளி சட்னி வடை சுட்டிருந்தாங்க. இது வந்து வீட்டில் வந்து எப்போது வந்து இந்த மாதிரி அதிசயம் நடக்கும், நம்ம போகிற அன்றைக்கி தான் இந்த வடைலாம் சுடுவாங்க. எனக்கு வடை பிடிக்கும், அதனால் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க வடை. நான் என்ன பண்ணிட்டேன், லைட்டாக இட்லி தொட்டு சட்னி தக்காளி சட்னியில் சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் சாம்பல் சாப்பிட்டேன். தனித்தனியாக சாப்பிடும்போது சாப்பிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வரலாம் இருக்கும். அப்படின் பார்த்திங்கன்னா இந்த வடை இருக்குல்ல, இந்த வடை வந்து புட்டு இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது அது இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக காட்டுங்க. ஆக்சுவலாக இந்த சாம்பார் வடையெல்லாம் சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி இந்த சட்னி வடைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த வடையில் இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்துது. எனக்கு மெதுவடையும் தக்காளி சட்னியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு மோஸ்ட் ஆஃப் பேருக்கு வந்து என்னென்னா தக்காளி சட்னியும் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, எனக்கு டேஸ்ட் வைஸில் சொல்கிறேன்னா எனக்கு தேங்காய் சட்னியை விட தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தக்காளி சட்னி கொடுத்தா 2-3-4 இட்லி சாப்பிட்றேன்னா 8 இட்லி கூட சாப்பிடுவோம். அந்தளவுக்கு தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா கம்மலாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இட்லி மட்டும் சாப்பிட்ற கேங் இருக்கும். இட்லினா நான் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிறோம், இந்த கடையில் நான் இட்லி சாப்பிடுவேன், அந்த கடையில் இட்லி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கடையில் நீங்கள் சாப்பிடும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க டேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அடுத்த டேல உங்களுக்கு பார்க்குறேன். முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.